நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ரோமர் எழுதின புஸ்தகம் 6:14 பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் வந்தபொழுது அவர் சத்தியமும் கிருபையும் நிறைந்தவராய் அவர் வெளிப்பட்டார். ஆம் பிரியமானவர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரவில்லை, நியாயப்பிரமாணத்தை நான் நிறைவேற்ற வந்தேன் என்று சொன்னார். ஏனென்று சொன்னால் ஒருவராலும் இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியவில்லை. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த நியாயப்பிரமாணத்தை ஒருவனாலும் இதை நிறைவேற்ற முடியவில்லை, எந்த ஒரு மனிதனாலும் அதை நிறைவேற்ற முடியவில்லை. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். தேவன் தன் மடியிலிருந்த ஒரே பேரான குமாரனை இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி நம்மை காப்பாற்றும்படியாக அவர் அனுப்பப்பட்டார். ஆம் பிரியமானவர்களே, மனிதனால் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாதபடினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் தம்முடைய கிருபையை நமக்கு கொடுத்து நாம் செய்யக்கூடிய நம்மேல் வந்த இந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக வந்த அத்தனை பாவங்களையும் அத்தனை சாபங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, இந்த நியாயப்பிரமாணத்திற்கு ஒரு முடிவு கட்டினார் சிலுவையிலே. ஆம் பிரியமானவர்களே, ஆகவே தான் அந்த சிலுவையின் மூலமாக நமக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. இந்த சிலுவையின் மூலமாக தான் நமக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. ஆகவே இப்பொழுது நாம் நியாயப்பிரமாணத்திற்கு நாம் கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. நியாயப்பிரமாணம் நம்மை மேற்கொள்ள முடியாது. நியாயப்பிரமாணத்தை காண்பித்து யாரும் நம்மை குற்றம் சாட்ட முடியாது. ஏனென்று சொன்னால் நாம் இப்பொழுது விசுவாசத்தின் பிள்ளைகளாயிருக்கிறோம். அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களெல்லாம் அவருடைய பிள்ளைகள் ஆகிறோம். அது மாத்திரமல்ல, நமக்கு பிள்ளைகள் ஆகிற பொழுது நமக்கு இந்த இலவசமாக இந்த கிருபையும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது எல்லோரும் பாவம் செய்து அவர்கள் ஏகமாய் கெட்டு போனார்கள், ஒருவனும் நீதிமான் இல்லை என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ஒருவனும் நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. ஆம் பிரியமானவர்களே, ஆகவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த கிருபையை கொடுத்திருக்கிறபடினாலே இப்பொழுது உங்களை பாவம் மேற்கொள்ள முடியாது. ஆப்பிரியமானவர்கள், வேதம் மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது பாவம் நம்மளை மேற்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் நாம் இப்பொழுது நியாயப்பிரமாணத்திற்கு அல்ல, நாம் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம். ஆப்பிரியமானவர்களை, ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை என்னை பாவத்தின் நிமித்தமாக இந்த வறுமை வந்திருக்கிறதோ, ஒருவேளை பாவத்தின் நிமித்தமாக எனக்கு இப்படிப்பட்ட இந்த வியாதி வந்திருக்குமோ, ஒருவேளை பாவத்து நிமித்தமாக என் சூழ்நிலைகள் இப்படி இருக்குமோ என்று சொல்லி ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் சிந்தித்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். ஆப்பிரியமானவர்களை, நீங்கள் இப்பொழுது பாவத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறீர்கள். ஆப்பிரியமானவர்களை, கிருபை உங்களை சூழ்ந்திருக்கிறது, கிருபை உங்களை நிறைத்து கொண்டிருக்கிறது, உங்களை கிருபையினால் நிறைத்து வைத்திருக்கிறார். ஆப்பிரியமானவர்களை, கிருபை என்பது இலவசமாய் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு. அவருடைய ஷெட்டை உங்கள் மேல் விரிக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய பாதுகாப்பு உங்களை சூழ்ந்திருக்கிறது. ஆப்பிரியமானவர்களை, ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. பாவம் ஒருவேளை என்னை மேற்கொண்டு விடுமோ, இந்த பாவத்திற்கு நான் ஒருவேளை அடிமையாகி விடுவனோ, இந்த பாவம் என்னை அடிமையாகி பாவத்திற்குள் பாதாளத்திற்கு கொண்டு செல்ல வேண்டுமோ, இந்த பாவத்தின் நிமித்தமாக நான் ஒருவேளை நரகத்துக்கு போய்விடுவேனோ என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் பயந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த பயத்தை எடுத்து போடுங்கள். ஆண்டவராகிய இயேசு இந்த நாளில் உங்களை பார்த்து மிக தெளிவாக அவர் பேசுகிறார். ஆப்பிரியமானவர்களை, நீங்கள் இப்பொழுது நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் இப்பொழுது கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறீர்கள். ஆகவே பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆம்பிரியமானவர்களை, தைரியமாகிருங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்திருக்கிறது, அவருடைய அளவில்லாத கிருபை உங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. ஆம்பிரியமானவர்களை, நியாயப்பிரமாணம் உங்களை குற்றம் சாட்ட முடியாது, நியாயப்பிரமாணம் உங்களை கீழ்ப்படுத்த முடியாது. ஏனென்று சொன்னால் கிறிஸ்துவுடைய கிருபைக்குள்ள நீங்கள் இப்பொழுது இருக்கிறீர்கள். அவருடைய கிருபையினாலே அவர் உங்களை தாங்கி நடத்துகிறார், அவருடைய கிருபையினாலே உங்களை சூழ்ந்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நீங்கள் தைரியமாயிருங்கள். பாவம் ஒருபோதும் உங்களை மேற்கொள்ள முடியாது, பாவம் உங்களை ஒருபோதும் உங்களை சூழ்ந்து கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் உங்களை சூழ்ந்திருப்பது கிருபையே, தேவ கிருபையே. ஆமேன். For sin will have no dominion over you, since you are not under law but under grace. Romans 6:14. Dear believers,
For sin shall not have dominion over you. The sin nature will not have dominion over us if we as believers continue to exercise faith in the cross of Christ. Otherwise, the sin nature most definitely will have dominion over the believer. For you are not under the law means that if we try to live this life by a type of law, no matter how good that law might be in its own right, we will conclude by the sin nature having dominion over us, but under grace. The grace of God flows to the believer on an unending basis only as long as believer exercise faith in Christ and what He did at the cross. Grace is merely the goodness of God exercised by and through the Holy Spirit and given to underserving saints. God bless you.